ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏலகிரி ஹில்ஸோட டே 2 வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூ அட்வென்ச்சர் பார்க். ஏலகிரி அட்ராக்ஷனில் மெயின் அட்ராக்ஷன் இந்த அட்வென்ச்சர் பார்க்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் பார்க்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலராக இந்த மவுண்டன் வியூ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததான் அண்ட் இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வந்து இங்கே ட்ரை பண்ணோம். இங்கே வந்து நிறையா ரைட்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அட்வென்ச்சரில் நிறையா ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணலாம். இதோட எல்லா ரைட்ஸோட டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமிலியோட அண்ட் குழந்தைங்களோட வந்தோன்னா இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. சூப்பரான பிளேஸு, குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ ரோஹித் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது வந்து ஜெயின் ஸ்விங். இதில் வந்து இப்படி தொங்க விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹூக் மாட்டி எண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து அந்த ஹூக்கை வந்து கழட்டி விடுவாங்க. அந்த ஸ்விங் வந்து நல்லா பெருசாக போகும். அவன் போகிற அந்த எண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அவன் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பயந்தான், அதுக்கப்புறம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஜிப்லைன் போனேன், சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. இங்கே எல்லா ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேக்கேஜாக எடுத்துக்கலாம். பேக்கேஜாக எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்ல பெனிஃபிட். இப்போ இதை வந்து தனியாக நம்ம ஜிப்லைன் போனோம்னா 250 ரூபீஸ். அங்கே முடிச்சுட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர்ஸ் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விட கொஞ்சம் நிறையா ரைட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்தோம், இது வந்து ATV ரைடு, இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. பசங்க பார்த்தீங்கன்னா தனியாகவே டிரைவ் பண்ணாங்க. ஸோ இது நல்லா இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பட் பிரேக் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் நிறையா ரைட்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு, 360 டிகிரி, ட்ராம்போலின், பஞ்சி ட்ராம்போலின், இந்த மாதிரி நிறையா இருந்தது. இது வந்து குழந்தைங்களுக்கு ட்ராம்போலின், இது வந்து 360 டிகிரி, 4 பேர் உட்காந்துக்கணும், அது வந்து அப்படியே 360 டிகிரி சுத்தும். அது ரொம்ப டெரராக இருந்துச்சு, அதனால் அங்கே போகல. இப்போ ரோஹித் விளையாடுறது இது பார்த்திங்கன்னா இது பஞ்சி ட்ரம்போலின். இது வந்து பெரியவங்களும் விளையாடலாம் சின்னவங்களும் விளையாடலாம், நல்லாயிருக்கும். அடியே கொள்ளுதே சாங்கில் கூட அவங்க ஆடுவாங்க, அதில் பார்த்துருக்கேன். இது ரேஷு குட்டி வந்து ஸ்டார்டிங்கில் பயந்தார், அதுக்கப்புறம் அவர் என்ஜாய் பண்ணி நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பேரலல் ஜிப்லைன். அங்கே வந்து தனியாக ஒருத்தர் மட்டும்தான் ஜிப்லைனில் போக முடியும், இங்கே வந்து 3 பேர் போகலாம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பசங்க அண்ட் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து இதில் போனாங்க. மூணு பேரும் ஜாலியாக போயிட்டு வந்துட்டாங்க. ரேஷு போகமாட்டான்னு நினச்சேன், ஆனால் ரேஷு குட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டார். திரும்ப போகணுன்னு வேறு அவர் இடம் பிடிச்சார், அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணார்.
ஸோ இந்த இடத்துக்கெலாம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கேயும் அதே மாதிரி பேக்கேஜ் இருந்துச்சு நம்ம ஒரு ஒரு ரைட்ஸுக்கும். இல்லை நம்ம தனியாக நம்ம பே பண்ணுறத விட பேக்கேஜாக எடுத்துக்கிட்டால் நமக்கு நிறையா லாபம் தான். ஏன்னா ஒரு ஒரு ரைடுக்கு 250-300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பேக்கேஜாக வரும்போது 5 ரைட்ஸ் வருது, நமக்கு நிறையா அதில் மிச்சம் பண்ணலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்ஃபிங். இது உள்ளே நம்ம போயிட்டு ரோல் பண்ணணும், ரோல் பண்ண பண்ண அது வாட்டரில் வந்து மூவ் ஆகும். இது பெரியவங்களும் போய் விளையாடலாம், பட் இது குழந்தைங்களுக்கு வந்து ஏற்ற கேம்ங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. மார்னிங் டைம் வந்து அட்வென்ச்சர் முடிச்சுட்டு நாங்கள் ரெசார்ட் போயிட்டோம். போயிட்டு ஈவினிங் போட் ஹவுஸ் வந்தோம். போட் ஹவுஸ்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு குட்டி பார்க் கூட இருக்கும், நேச்சர் பார்க்னு ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க் ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும். அதிலிருந்து உள்ளே போனீங்க அப்படின்னா போட் ஹவுஸ் வரும். ஸோ போட்டோஸ்க்கு வெளியில் தான் இந்த ஜெயிண்ட் வீல், இந்த கொலம்பஸ், இந்த மாதிரி ரைட்ஸ், குட்டி குட்டி ரைட்ஸ் வச்சுருப்பாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நேச்சர் பார்க் நம்ம உள்ளே என்ட்ரானோன்னே இருக்கும். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டேஷிங் கார்ஸ், அதுக்கப்புறம் நிறைய போர்ட் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் இங்கே வச்சுருப்பாங்க. நிறைய கடைகள் கூட இங்கே இருக்கும், டீ காஃபி அந்த மாதிரி கடைங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களை கவர் பண்ணுற மாதிரி நிறைய டால் ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கும். அதுலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய சாக்லேட் ஷாப்ஸ் கூட இங்கே நிறையா இருக்குங்க. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ், அந்த ஷாப்ஸ் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில், நிறையா ஹெர்பல் பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வழி பார்த்தீங்கன்னா போட்டோஸோட என்ட்ரி. இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இங்கே வந்து ரோ போட், அதுக்கப்புறம் பெடல் போட் ரெண்டுமே இருக்குது. ரெண்டு பேர் போகிற மாதிரி, நாலு பேர் போகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஈவினிங் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். மார்னிங்கை விட ஈவினிங் வந்து இங்கே பெட்டராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இங்கே வந்திருந்தோம், ஃபண்டேரா பேர்ட் பார்க். பேர்ட் பார்க் வந்து இங்கே மூணு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இங்கே தான் வந்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பேர்ட் பார்க்காம். இதில் வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். நிறைய வகையான பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேபிட்ஸ், சிக், டக்லிங்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க.
ஸோ பசங்க வந்து பேர்ட்ஸுக்கெலாம் ஃபீட் பண்ணாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு அது ஆஸ்ட்ரீச்சை பார்த்து ரேஷு ரொம்ப எக்ஸைட் ஆனார். அது கூட ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டே இருந்தார். பார்த்துட்டேன்டா. ரோகி தள்ளிக்கோ, ரோகி தள்ளிக்கோ. பிடிச்சிருக்கு போல. எங்க பாரு பின்னாடி முடிய அப்பா முடி நல்லா இருக்கா. இங்க வந்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பேர்ட்ஸ் எதுவுமே கீழே வரல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். இந்த பெரிய பேர்ட்ஸ் எதுவுமே கீழே வரல, எல்லாம் சாப்பிட்டுட்டு மேலேயே உட்காந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் அடுத்த இடத்துக்கு நாங்கள் மூவ் பண்ணிட்டோம். இந்த ஃபண்டேரா பார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட் ஃபீடிங் மட்டும் இல்லாமல் ஆர்ச்சரி, கன் ஷூட்டிங், நெட் கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் கூட நல்லா இருக்குது. ஸோ பசங்க வந்து நல்லா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.